அனைவரும் ஒன்றுபட்டு நாங்கள் இந்த வன்முறைக்கு எதிராக இந்த இந்த சர்வதேச குறைகளுக்கு எதிராக தற்கொலை குண்டுதாரிகள் ஒரு மதத்துக்கு எதிராக, ஆனால் அந்த மதம் என்று அவர்கள் அந்த தேவாலயங்களிலே கொண்டு வைத்திருந்தாலும் இன்னும் ஏனைய மதங்களைச் சேர்ந்தவர்களும் இனங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த இந்த குண்டு தாக்கினாலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனபடியால் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த 24ஆம் திகதி எங்களுடைய அழைப்பை, நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த அழைப்பை விடுப்பதாக ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஒரு துக்க நாளாக அந்த நாளை அவர்கள் அந்த நாளை அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அது இது ஒரு ஹர்த்தால் நிகழ்ச்சி அல்ல. ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளிலோ கடைகளிலோ அதை ஒரு சின்னமாகவோ கருப்பு சின்னங்களோ அணிந்து இந்த தினத்தை மேற்கொள்ளலாம், ஈடுபடலாம் என்று நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் மனித நேயத்துக்காக, மனித படுகொலை எதிர்த்து இந்த துக்க நாளை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் எல்லா அனைத்து தேவாலயங்கள், கோவில்கள், மசூதிகளுக்கும் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நான் அரசாங்கத்திடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இங்குள்ள ஆளுநரும் அதை மிகவும் வினயமாக எடுத்து அவ்வாறான பாதுகாப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன்.